பிக் பாஸில் இன்றைக்கி சண்டே நாளே ஒரு முக்கியமான நாள் தான். ஏன்னா யார் எலிமினேஷன் ஆக போகிறாங்கன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வாரம் எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, டிக்கெட் டு ஃபினாலேயில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த மாதிரி டைரெக்டாக ஃபைனலுக்கு போகிறாங்கன்னு ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். பட் தெரியாதவங்களுக்கு இன்னொரு வீடியோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது ரவிநாத் ஆகா வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிறாங்க. இதை வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ரீசெண்டாக அன்ஃபேர் இவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு பல மாயா போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இவர் போனதுக்காக ஏகப்பட்ட பேர் செலிப்ரேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. நிக்சன் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஐஷு கூட இப்போ புள்ளி கேங் கூட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டராக தான் இருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் எலிமினேட் ஆகிறாரு. இவர் எலிமினேட் ஆகிறது இவருக்குன்னு நிறைய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்களே, இவர் தான் ஃபைனல் போனோம், இவர் தான் ஃபைனலில் ஜெயிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருக்கிறாங்க. நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.